ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயமா வெளியில வந்தோம். அப்படியே வரும்போது இங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாப் பார்த்தோம். இந்த ஷாப் பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் எல்லா விதமான சூப்பரான பொருட்கள்லாம் இருக்கு. கடை பேர் வந்து முப்பாட்டன் வழி. சோ தாத்தாவுடைய நம்ம தாத்தா காலத்து யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோ கடை வந்து சூப்பரா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா பொருளுமே ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இப்ப சில பொருட்கள்லாம் நான் உங்க கிட்ட காட்டுறேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். போரூர் பிரிட்ஜ் கிட்ட பாத்தீங்கன்னா முப்பாட்டன் வழி. இந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய வாட்டி இந்த கடையை நாங்கள் பார்த்துருக்கோம், பட் உள்ளே போனது கிடையாது. சரி, இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் காலையிலேயே அங்கே போயாச்சு. ஸோ நம்ம வந்து வேறு விஷயமா போனது, பட் இங்கே நம்ம பார்த்த உடனே அந்த ஆசை விடலை. சரி, உள்ளே போய் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெல் மாதிரி இருக்கும்ல, தட்டுனா சவுண்டு வரும், காற்றுல ஆடுனா சவுண்டு வரும், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து வந்து மூங்கிலில் பார்த்துருப்பீங்க, அது வந்து நம்மளுக்கு மணி பிளானட் வைக்கிறது. அதே மாதிரி வெளியில் வந்து இந்த மாதிரி என்னென்ன கப்பு இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து அந்த இது பிரசாதம் கொடுக்கறது, சாப்பாடு கோவிலெலாம் கொடுப்பாங்க பாருங்களா, அந்த இதுவும் இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த கீரை பருப்பெல்லாம் கடையிற பாத்திரம், நான் வந்து தஞ்சாவூர் கலைக்கூடம் சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன், பட் இங்கேயுமே அது இருக்குது. நம்ம வந்து கீரை கடையும் போது, பருப்பு சாம்பார் வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் நம்ம போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒன்ஸை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெளியில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணி வச்ச விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்தா நார்மலாக மண் பொருள் விற்கிற இடம் அப்படின்னு எனக்கு தோணலை. அதுலேயே பார்த்தீங்கன்னா பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே உட்டுலேயே செஞ்சது, சவுண்டு அவ்வளோ அழகு. அந்த சவுண்டெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீட்டில் வந்து அமைதியாக இருக்கலாம், கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் ஸ்டாச்சு, அப்புறம் வந்து விநாயகர்து. இது வந்து பைனாகுலர், என்னை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க. நல்லா கிட்ட, என்னடா மச்சா இவ்வளோ கிட்ட பார்த்தா எப்படிடா, இருக்கிற பொருளே கிட்டதான், இன்னும் கிட்ட தெரியுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டி அதில் ஒரு சோகேஷ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல வச்சா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுத்தமான லெதர், அதில் வந்து குதிரை யானை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. புதுசாக இருந்துச்சு எனக்கு, இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வந்து டிவி மேலே சோகேஷ் மேலாம் வைக்கும் போது சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் சைக்கிள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து பாருங்களேன் பால்லாம் டின்னில் வச்சு கொண்டு வருவாங்கள்ல சைக்கிளில், அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அது சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய சிஸ்டர் என்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸுக்கெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடையுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். என்னென்னா நீங்கள் வந்து ஏதாவது புது விதமாக நீங்கள் கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருந்து பண்ணுறீங்க கைவினைப் பொருட்கள் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய பொருளை கொடுக்கும்போது அவங்க சேல்ஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள், இதுவுமே லெதரில் பண்ணது தான். அடுத்து வந்து சொப்பு ஜாமா, எத்தனை சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அந்த மண்ணாலான பொருள் சொப்பு ஜாமாலாம் வேணும்னு சொல்லி. இங்கே வந்து உரல் அம்மியோடு சேர்ந்து சொப்பு ஜாமா இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் உரல் அம்மி மட்டும்தான் இன்னும் வாங்கலை இது வரைக்கும் பாருங்கள், குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக. அண்ணன் அடுத்து வந்து இந்த கொட்டாங்குச்சி, அதில் வந்து ஒரு குட்டி பவுல் மாதிரி இருந்தது, சூப்பெல்லாம் ஊற்றி குடிக்கலாம் அதில், சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸு, மேலே அந்த லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி இப்படியே இழுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே வந்துருச்சு பாருங்களேன். ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுடைய கம்மல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அழகாக போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சிங்கிள், ஒரு மூணு மட்டும் கொலு படி மாதிரி இருக்குது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் ஐடியா வந்து செம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ரேட்டு வந்து நல்லாவே, அதாவது நம்மளுடைய மனசுக்கு திருப்தியாக இந்த பொருளுக்கு இந்த விலை சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எத்தனை கடை போயிருப்போம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது பொருளெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா குழந்தைங்க மூஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அந்த சைடு உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாய் குட்டிக்கு அதை பார்த்தவொன்னே அப்படியே ஆசையாக ஆகிடுச்சு, எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்ம அகிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த மச்சா நம்ம வீடு கட்டணும்னு இதெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா சால்ட்டு சுகர், சாரி காபி தூள் டீ தூள் சுகர், இந்த மாதிரி நம்மளுக்கு கிச்சன் செட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வுட்டில்.
சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பொருட்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கீ செயின் தொங்க போடுறது, ஒரு ரூம் மாதிரி இருக்குது பாருங்களா, அந்த சைடு லாக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு 6 கீ செயின் நம்ம தொங்க போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் லாக் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு செவத்தில் ஆணி அடித்து நம்ம மாட்டிக்கலாம். இதெல்லாம் வீட்டில் நம்ம வச்சோம்னா அந்த வீடே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம், இல்லை இருக்கிற வீட்டை நம்ம அழகுப்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம அங்கங்கே வாங்கி வைக்கும்போது அது இன்னும் கூடுதல் அழகாக கொடுக்குது வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பொருட்களை பார்க்கும்போது தான் ஆசையே வருது மனசுக்குள்ளே, நம்ம இன்னும் நிறைய அழகாக வச்சுக்கணும் வீட்டை அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஒன்றே ஒன்று நினைப்பேன், சொந்த வீடாக இருந்தால் நம்ம எது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம், நம்மளே இருக்கிறது லீஸ் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நிறைய பொருட்கள் நம்மளுடைய சொந்த வீட்டில் வாங்கி வச்சு நான் உங்ககிட்ட காட்டுவேன். அதுக்காக நிறைய சிஸ்டர் எங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இது பார்த்திங்களா அந்த அம்மிக்கல்லும் உரலும். ஸோ நான் வந்து க்ளோஸ்அப்பில் எடுக்க சொன்ன மகியை, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எல்லா சுப்பு ஜாமானும் கிடைக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்ப்ரிங் மாதிரி. இப்போ பாருங்களா, அதை நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மாம்பழம் ஷேப்பில் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அழகாக. இது பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி உட்டுலேயே இருக்குது எல்லாமே. எனக்கு அதுதான் ஒவ்வொரு பொருளும் பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் வெளியில் வரவே மனசு வராதுன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்மளுக்கு பார்க்க மாட்டேன், அது வந்து பவுலு ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. காரண்யா உடனே கேட்டுகிட்டு இருந்தா, இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அது ஒரு அழகாக இருந்துச்சு. அடுத்து இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பின்னாடி கூட வச்ச சைக்கிள், அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச அண்ணாமலைன்னு பாட்டு பாடிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ட்ராவல் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து அந்த லைட்டு சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்களே வரலே வாயில், ஏற்கனவே இதுக்கு நிறைய சிஸ்டர் எனக்கு அந்த பேரை சொன்னீங்க, மனசுக்குள்ளே நிற்குது, நுனி நாக்கில் நிற்குது, அப்படி தொப்புக்கட்டி வெளியில் தான் வரமாட்டேங்குது எனக்கு. அரோமா டிஃப்யூசர் ரைட்டுங்களா, ஸோ அதை தான் என்ன சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணால் ஆனது, அது வந்து பீங்கான்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே வேறு வேறு விதமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி, நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உண்டியல். ஸோ இதுக்கு வந்து அடியில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, கீ போட்டே நம்ம வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்து கண்டிப்பாக அவங்க கையில் டெய்லி 1 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுத்து நம்ம அதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வர சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சேமிக்கிற பழக்கம் வரும். இந்த மண்ணாலான பொருள் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாமே அங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சு, தயிர் ஊற்றி வச்சு அழகாக காலையில் அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது அப்படி ஒரு சில்லுன்னு இருக்கும். நம்ம வீட்டுக்கு மண்பானை வாங்கிட்டு வந்த பாருங்களேன், அப்படியே தண்ணி ஊற்றி குடிக்கவே ஆசையாக இருக்கும் நாள் முழுக்க அதில். அடுத்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளை கைப்பிடி வச்சு. நான் இதெல்லாம் உங்களுக்கு தஞ்சாவூரில் காமிச்சிருப்பேன், இங்கே சென்னையிலேயே நான் இங்கே வந்து பார்க்குறேன் இது. ஸோ கைப்பிடியிலேயே நல்லா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் சமைக்கிறதுக்கு. அது வந்து அங்கே நிறைய வந்து பாத்திரம் சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உட்டிலேயே வந்து வளையல் வைக்கிறது, வளையல் ஸ்டாண்டு. ஸோ அந்த வளையல் ஸ்டாண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நிறைய வித்தியாச வித்தியாசமாக கூட இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா பிளைனாக இல்லாமல் சில டிசைன்ஸ்லாம் கொடுத்து கலர் கலராக ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய இடத்துக்கு போய் நிறைய வீடியோ எடுக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் எங்கே போனாலும் இந்த ரெண்டு குட்டீஸை கூட்டிகிட்டு போகிறதுனால கடையில் இருக்கிறவங்களே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, எப்பா எப்பப்பா கிளம்புவீங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு சத்தம் போடுவான் சாய்க்குட்டி. இது பார்த்திங்கன்னா பருப்பு கடையிற மத்து, நான் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நிறைய இடத்துல மறந்துட்டேன் பத்து, இந்த இடத்துல வந்து எனக்கு ஞாபகம் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், நான் யாராவது வந்து நீங்கள் அதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ் இருந்தீங்க, கைவினைப் பொருட்கள் உங்களுக்கு சூப்பராக பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பொருட்களை நீங்கள் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. எனக்கு நிறைய சிஸ்டர் வந்து இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் நிறைய ஐடியாஸ் வீடியோவாக போட்டிருப்பேன், பட் இது வந்து அவங்களே சொன்னதுனால உங்களுக்கு நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன். கடையுடைய ஃபுல் வியூ பார்த்திங்களா, நிறைய பொருட்கள் இருக்குது. அடுத்து வந்து அந்த விளக்கு, நம்ம மேலே வந்து ஒரு மூடி மாதிரி போட்டுருவோம், அது வந்து நம்மளுக்கு அணையா விளக்காக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேஜிக் விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கீழே இந்த ஓட்ட வழியாக நம்ம எண்ணெய் ஊற்றிடணும், அதுக்கப்புறம் இப்படியே நீங்கள் திருப்பிட்டு அந்த குறி வாய் மாதிரி இருக்கு பாருங்க, அதில் திரிய போட்டு ஏற்றலாம், ஊற்றின எண்ணெய் வந்து திருப்பி வெளியில் வராதுங்களாம். ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை உட்டு, ஆனால் அந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது இது வந்து செம சூப்பராக இருக்குது, உட்டுலேயே வந்து ஸ்பூன் போட்டு போட்டு குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த விஷயம், இது வந்து நம்ம டைனிங் டேபிளெல்லாம் வச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், குழந்தைங்க வந்து இழுத்து இழுத்து விளையாடும்.
அப்படியே சக்கரம் வந்து நகருது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கருப்பு பாத்திரம்லாம் சொல்லுவோம் பாருங்களேன், அது எல்லாமே இருக்குது அந்த கடையில். ஸோ நீங்கள் அந்த சைடு போனீங்க, இல்லை எதனாவது வேணும், இல்லை கிராஃப்ட் ஒர்க் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஊருக்கு வேறு கிளம்புறோமா, எப்போவுமே நான் அவசர அவசரமாக தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ தான் இவனுக்கு தம்பிக்கு பேண்ட்டெல்லாம் தைச்சிக்கிட்டு இருக்கேன், அடுத்து பாப்பாவுக்கு ஸ்கர்ட்டு தைச்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே தைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஏங்கா இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் வீட்டில் தைக்கிறீங்க, கடையில் வாங்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு என்னென்னா ஒரு பேண்ட்டு நான் 200 ரூபா கொடுத்து கடையில் வாங்குறேன் அப்படின்னா அதே நான் வீட்டில் தைச்சிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு செலவு மிச்சம், குழந்தைங்களுக்கு அழகாக போட்டு பார்க்கலாம். இது எல்லாம் எங்கள் அம்மா தைச்சாங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு பிடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து அந்த அம்மா தொடர்ந்து 3 நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஒரே ஒரு பாக்ஸ் வந்து மகி வாங்கிட்டு வந்து வச்சாங்க, சரி பாப்பா கேட்குதேன்னு சொல்லி. அதை டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டா கோல்டு பிடிச்சிருச்சு, அதனால் இனிமேல் ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நான் இப்போ இந்த 2 நாளில் பிள்ளைங்களுக்கு தைச்சது, அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு காட்டுறதுக்காக. ஸோ இது வந்து அந்த மாமன் மீ ட்ரெஸ்ஸில் பாப்பு குட்டியோடது மட்டும் நான் தைச்சிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை தைச்சு பாப்பா போட்டிருக்கும் போது, சாயி போட்டிருக்கும் போது, இது நான் தைச்சது அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. யாருங்களா இந்த பேண்ட்டும் இந்த சின்ன பேண்ட்டும் வந்து என் தம்பியோட, இந்த பெரிய பேண்ட்டு ஒன்று, இது ரெண்டுமே பாருங்க ஒரே துணியில தைச்சது, அக்கா தம்பி மாதிரி இருக்கு. ஆமா அதே தான். இது வந்து ஒரு டிஷர்ட்டுடைய பாடி பார்ட்டு வச்சு நான் தைச்சது. எலாஸ்டிக் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். இதை நான் இதுலேயே அப்படியே ஃபோல்டு பண்ணி தான் எலாஸ்டிக் கொடுக்கணும்னு நினச்சது. பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து கையை காலை தூக்கி விளையாடுமோ செய்யும் போது ஒருவேளை இங்கே விட்டுருமோ இந்த லென்த்து பத்தாமல் அப்படின்றதுனால நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து மைனஸாக தெரியல, ஏன்னா ரெடிமேட் பேண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கலர். ஸோ இந்த துணி வந்து ஒரு டிஷர்ட்டுடைய பாடி பார்ட்டில் தைச்சது. அதே இந்த இது பாருங்க எவ்வளோ குட்டியோண்டா இருக்குது. இது வந்து ஸ்லீவு, டிஷர்ட்டுடைய ஸ்லீவ்ல தைச்சது. அதே மாதிரி 1 இன்ச் எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். நேத்து இதை சாயதவு போட்டிருந்தான், செம்ம அழகா இருந்துச்சு. அதுவும் அவனுக்கு ஃபுல் பேண்ட்டை விட 3/4 பேண்ட் சூப்பரா இருக்குது. இது வந்து ரப்பர் துணிங்களா, அப்ப நல்லா அவனுக்கு அப்படியே அவனுடைய ஸ்கின்னோட இது ஒட்டி இருந்துச்சு, அப்படியே கியூட்டா இருந்துச்சு. அவன் உக்காந்துருக்கும் போதெல்லாம் உருண்டையா இருந்தான் இதை போட்டுக்கிட்டு. அதே மாதிரி தான் இதெல்லாம் வந்து நான் பாப்பாவுக்காக தச்சது. இது எல்லாமே என்னுடைய டிஷர்ட்ல தச்சது தான். அப்ப தம்பிக்கு மூணு தச்சிருக்காங்க அம்மா. இது வந்து ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும், இது எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். நான் இது பாப்பாவுக்காக தச்சேன், நல்ல துணியா இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து இது பாருங்களேன், இது வந்து ஒரு டிஷர்ட்டுடைய பாடி பார்ட்ல மேல டாப் தச்சது. அதே டிஷர்ட்டுடைய ஸ்லீவ் இதோருக்கு பாருங்க, ஸ்லீவ்ன்றது பேண்ட் எனக்கு பத்தம் மாத்திட்டு உள்ள போயிட்டு அப்படியே மாட்டிக்கிது, அப்புறம் கழட்ட முடியல இந்த பேண்ட். ஸோ இதோருக்கு பாருங்க, இது வந்து ஸ்லீவ்ல இந்த மாதிரி பிளாக்ல இங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பேண்ட்டுக்கு கீழே வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இதை வந்து தைச்சிட்டேன். அடுத்து வந்து அந்த அது வந்து சும்மா அந்த பாடி பார்ட் மட்டும் நான் தைச்சது. இது ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பேண்ட்டு. அம்மா இது யார், இது தம்பிக்குடா. ஸோ இதுவும் சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு, அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு, நான் ஃபஸ்ட்டு தைச்சது பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டை தான் பாப்பாவுக்கு தைச்சேன். ஸோ இந்த பேண்ட்டு தைக்கும் போதே வந்து எனக்கு இதில் சில மிஸ்டேக்ஸ் வந்துச்சு. இப்போ பாப்பா சொன்ன மாதிரி இது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் போயிட்டு சிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி பிள்ளைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சுதாரிச்சுக்கிட்டு ஆத்தாடி இன்னும் நம்ம அதிலே எலாஸ்டிக் வச்சு தைச்சோன்னா இன்னும் பிள்ளைங்களுக்கு பத்தாமல் போயிடும் அப்படின்னு. எலாஸ்டிக் வைக்கிறதுலையே 1000 குழப்பம் எனக்கு. இங்கே பாருங்க பின்னாடி எலாஸ்டிக் அப்படியே தெரியும். ஸோ இது வந்து எனக்கு தெரியாதனமாக நான் வச்சது. அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்த தப்பு வந்து அடுத்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் நான் தைக்கிறதே விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு இதை காட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சிரிப்பு தான் வருது எனக்கு. இவன் எழுந்திரிச்சு வந்தவொடனே இந்த பேண்ட்டை போட்டு காட்டலான்னு போட்டேன். போட்டு முடிச்சுட்டு டிஷர்ட் எடுத்து போடலான்னு பார்க்குறேன், அப்படியே மலை சாரல் மாதிரி ஊற்றி வச்சுருக்கான். யாராது சொல்லி இது, இல்லை இப்போ நான் பேண்ட்டை கழட்டிடுறேன். அவன் பேண்ட்டு போட்டிருக்கான் பாருங்களா, இது வந்து அவனுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு பேண்ட்டை கழட்டி விட்டுருவோம். தம்பி இந்த ட்ரெஸ்ல பாருங்க செம்ம அழகா இருக்கான். அந்த டிஷர்ட்டுக்கும் ரொம்ப க்யூட்டா இருக்கு. பட் இதை இப்ப கழட்டி இல்லாம மூச்சா போனதுனால. சாய்ப்பா அப்பா கிட்ட ட்ரெஸ் எப்படி இருக்கு கேளுங்க. சாய்க்குட்டி உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு கேளுங்க. என்னது
ஸோ நான் இந்த தப்பு நடந்ததை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு தைக்கும் போது வந்துடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் தைக்கவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு ஐடியா இருந்தாலும் நம்ம வந்து ஏதோ நினப்பில் தைச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி அப்பயே தைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அது வந்து தப்பு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் விட்டுருங்க. நான் அப்படி தான் பண்ணேன். வீடு பெருக்கும் போது பாத்திரம் தேய்க்கும் போது இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மனசு மட்டும் இந்த எலாஸ்டிக் எப்படி வச்சு தைக்கலாம் எப்படி வச்சு தைக்கலாம்னு இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்லா 1 இன்ச் எலாஸ்டிக்கு 2.5 இன்ச் துணி, ஏன்னா இப்படி நம்ம மடிப்போம்ல, ஸோ 2.5 இன்ச் துணியை வச்சு நல்லா இப்படி மடித்து நான் அடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு தச்சு அதை எடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டோட அட்டாச் பண்ணிட்டு எலாஸ்டிக்கை உள்ளே கோர்த்து தச்சுட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட்னா இப்போ பிள்ளைங்க வந்து இந்த இது கிழிஞ்சு போச்சுனாலோ துணி அப்படி இல்லை அவங்க இது வேண்டாம் பழசாக போச்சு அப்படி சொல்கிறாங்களோ இந்த எலாஸ்டிக் நல்லா இருந்துச்சுன்னா நான் இந்த எலாஸ்டிக் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஈஸியாக, இன்னொரு இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸோ இங்கே பாருங்களா பாவாடை தைச்சேன் பாப்பாவுக்கு, இது ரொம்ப அழகாக இருக்குது. தைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு, ஆனால் எலாஸ்டிக் வச்சவொடனே இந்த பாவாடையே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நான் பாப்பாவுடைய இடுப்பு அளவு வந்து 22 இன்ச் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா 20.5 இன்ச் எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டை 20.5 இன்ச் தேவையில்லை, ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் அந்த இதெல்லாம் பதிஞ்சிடும் லைன், அதனால் 22 அப்படின்னா 20.5 இன்ச் அது மாதிரி எடுத்துகிட்டு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு போயிடும் நம்மளுக்கு எலாஸ்டிக்கு. ஸோ இது எல்லாமே தைச்ச உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அதை உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது, அதே நான் இன்றைக்கி உட்காந்து தைச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாக நான் பக்காவாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஒரு 2 பொருள் வந்து முக்கியமாக அது எனக்கு ரொம்ப தேவை, அதாவது எனக்கு சரண்யா அழகுநில அக்கா எல்லாருக்கும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 2 பொருள் தேவை. ஸோ அதை வந்து நான் அமேசான் ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு வந்துடும் அப்படின்றது இருக்குது, அதனால் நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஊர் கன்ஃபார்மாக கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் நான் தச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன், சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, காலையில் ஏஞ்சி அதுலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறேன். இதில் சில சிஸ்டர் எங்களுக்கு என்னோடது வந்து ரியல் ரொட்டீனாக கேட்டிருக்கீங்க, இப்போ அதை நினைக்கிறேன் இல்லை இது பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, இடையில என்னென்ன பண்ணுவீங்க, இது எல்லாமே உங்களுடைய ரியல் ரொட்டீனை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த கடையில் என்ன வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அந்த ஷாப்பிங் பிளாக் பார்த்தோம்ல அதில் வந்து பருப்பு கடையில் மத்து தான் வாங்கினேன், அதுதான் மறந்து போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு, இன்னும் கீரை அதில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாய்க்குட்டி வந்து இப்போ இந்த டசில் மூச்சடிச்சு தான் இப்போ நாங்கள் அதை துவைச்சி காய போடணும். பெரிய வேலை. ஸோ இந்த விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்களே தச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு மனசுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோவை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பை. ஆமாம், ஏதோ சொன்னால் அவளுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணுமா. ஸோ ஆல் த பை.